கிரேசில் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்தில் விழுந்தீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் கவலைக்குள்ளானீர்களோ, அதே இடத்திலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். அதே இடத்துல ஆண்டவர் உங்களை நிற்க வைக்கிறார். உதாரணத்திற்கு ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் விழுந்தார். அவ்வளோ தோட்டம், ஆண்டவருடைய தோட்டம் பசுமை நிறைந்ததாக இருந்தது. அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் தோட்டத்தில் அது கிடைக்கலாம், எல்லாமே கிடைக்கும். ஆனால் அங்கு பாவத்தில் விழுந்தார். இங்கு மாத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரத்தில் இயேசு பாலைநிலத்தில் சோதனைக்குள்ளானார். இந்த பாலை நிலமும் அந்த ஏதேன் தோட்டமும் இணைத்து பார்க்க வேண்டும் அன்பர்களே. ஏதேன் தோட்டம் பாலை நிலமாய் மாறியது. காரணம் ஆதாமுடைய பாவம். பாலைவனம் ஆசீர்வாதமாக மாறு. அதன் பிறகு அழகை ஆண்டவரை பார்த்து பயந்து போனது. உன் பிரச்சனை உன்னை பார்த்து பயப்படும். உனக்காக அவர் மீட்பை கொடுத்துட்டார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் நேரத்தை அதிகமாக ஒதுக்கணும். தவக்காலத்தில் சோதனைகளை பற்றி தியானிக்கிற வேலையில் உங்கள் சோதனைகளை தாண்டி அதை கடந்து நீங்கள் ஆசீர்வாதமாக நிற்க போகிறீங்க. எந்த இடத்துல உங்கள் குடும்பம் விழுந்ததோ, எங்கு நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, அதே இடத்துல உங்கள் குடும்பத்தை சாட்சியமாக நிற்க வைப்ப. அதுக்கு ஒரு இறைவார்த்தை சொல்கிற எசையா புத்தகம் 51வது அதிகாரம் 3வது வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் சியோனை தேற்றுவார், பாழடைந்து அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பாருங்க. உங்கள் வாழ்க்கை மாறுது. நம்பிக்கையோடு இருக்க உங்கள் சோதிக்கப்பட்ட இடத்துலயே நீங்கள் சாதனையாளராக ஆசீர்வாதமாக. அதான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எங்கே விழுந்தீங்களோ அங்கேயே நீங்கள் நிற்க போறீங்க. அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் இன்னைக்கு தரார். தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. அதன் பாலை நிலத்தை ஆண்டவர் ஏதேன் போல் அமைப்பார். ஏதேன் தோட்டத்தை குறிக்கிறது. பாலை வனத்தில் அவர் சோதனைக்கு உள்ளானார். காரணம் அந்த பாவம். எங்கு ஏதேன் தோட்டமாய் இருந்த இடத்துல அவன் பலவீனத்தில் அவன் விழுகிறான். பாவமாய் மாறி போகிறது தோட்டம், பாலைவனமாக மாறுது. ஆண்டவர் அதையும் வென்றெடுத்து அழகையை தன் கட்டுப்பாட்டு கொண்டு வருகிறார். அழகை ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்கு மாறியது. உன்னை சோதிப்பது உன் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உன்னை பார்த்து அது பயப்படும். நீ அந்த ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்கிற பொழுது, அதுக்குதான் ஆண்டவர் உனக்கு இந்த வார்த்தையை தருகிறார். அதன் பாலை நிலத்தை உங்களுடைய சோதனைகள், சவால்கள், கவலைகள், அவமானங்கள், வெளியில் சொல்ல முடியாத பாரங்கள், பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற கிடைக்காமல் இருக்கிற உங்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும், உங்கள் பாலைவனங்களை ஏதேன் தோட்டத்தை போல ஆண்டவர் மாற்றுவார், ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதன் பிறகு என்ன நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும். உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி அக்களிப்பு நிறைவாக இருக்கும். எனவே ஆண்டவர்கிட்ட பிடிங்கள். தவக்காலத்தில் இருக்கிறோம், சோதனைகளை பற்றி தியானிக்கிறோம். நீங்கள் சோதிக்கப்பட்ட இடத்திலே ஆசீர்வாதமாக நிற்பீங்க. செவிங்க, அப்பா என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றுங்க, இந்த சோதனையெல்லாம் என்னை விட்டு கடந்து போகணும்னு சொல்லுங்க. தாயும் தந்தையுமான இறைவா, சோதனைகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வாதிங்க ஆண்டவரே, மாற்றுங்க அப்பா. கிருபையில் வல்லமில தொடுங்க ஆண்டவரே. அண்டவர் பிரசன்னத்தை பிள்ளைகள் காணும்படியா, அண்டவர் ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் காணும்படியா, எல்லாம் அல்ல இறைவனை ஆசீர்வதிக்கிறார். எங்கு விழுந்தாயோ அதே இடத்தில் எழுந்து நிற்பாய். மகளே, மகனே, பயப்படாதே. என்னை மீட்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் அல்ல இறைவனை ஆசீர்வதிப்பார். முடிந்தவர்கள் முழந்தால் படிட்டு அதுக்கு என்னை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.